வெல்கம் பேக் டு வைபர்ஸ். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே உருவானதுலேருந்து அது பிறக்கிற வரைக்கும், அதாவது இந்த பூமியில் வந்து இறங்குற வரைக்கும் அதோட என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் மாற்றங்கள் அடையுது, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு என்னென்னலாம் நடக்கும், அந்த குழந்தைக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் நடக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் அப்படியே ஒன்றா சொல்லிட்டே வரேன், நீங்களும் ஒன்றா கேட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னென்ட்டான 8 வாரத்துக்கு வரைக்கும் அதை வந்து குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க, அதை வந்து எம்ரியோன்னு சொல்லுவாங்க. எம்ரியோ அது வந்து எதால் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சில பல செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி பால் மாதிரி உருவாகி இருக்குங்க வயிற்றுக்குள்ளே, அதை வந்து எம்ரியோன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 8 வாரத்துக்கு அப்புறம் அதை வந்து ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 8 வாரத்துக்கு அப்புறம் தான் அது வந்து குழந்தையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் அடையும், அதனால் அது வந்து ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1st மாதம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 1st மாதம் வந்து குழந்தையோட தொப்புள் கொடி வந்து உருவாக ஆரம்பிக்குங்க. அம்மாவுக்கும் குழந்தைக்கும் தொப்புள் கொடி வந்து உருவாக ஆரம்பிக்கும். அது வழியாக தான் அம்மா சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து வந்து நியூட்ரிஷன் எல்லாம் குழந்தைக்கு வந்து சேர்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2வது மாதத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து பிரெயின் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது கை ஹேண்டெல்லாம் ஃபோல்டு பண்ண ஆரம்பிக்கும். அதே 2வது மாதத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பிரெயின் அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்பைனல் கார்டுனா முதுகெலும்பு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி 2வது மாதம் வந்து அந்த குழந்தை வந்து வெறும் 1 இன்ச்சு தாங்க இருக்கும், 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் 3வது மாதம் வந்து அந்த குழந்தை வந்து வேறு மாட்டத்தாடியும். 3வது மாதம் வந்து என்ன மாட்டத்தாடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஷோல்டர், ஆர்ம்ஸு, அதுக்கப்புறம் கை, அதுக்கப்புறம் கால், கால் டோ அதெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 3வது மாதம் முடியறதுக்குள்ளே அந்த குழந்தை வந்து ஃபுல்லாக ஃபீட்டஸாக மாறி இருக்குங்க. அதாவது ஒரு குழந்தையோட மொத்த உருவமும் குட்டியாக மாறி கரெக்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 4வது மாதத்துக்கு வந்தீங்கன்னா, ஆனால் கிட்டத்தட்ட 3வது மாதம் வரைக்கும் அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குங்க. இப்போ யாராச்சும் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க விழுந்துட்டாங்கன்னா, இல்லை ஏதாச்சும் அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டாங்கன்னா, 3வது மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அபார்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் 4வது மாதத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை யார் டாக்டர்ஸ் ஆகட்டும், செட்டோஸ்கோப்பை வச்சு கிளியராக கேட்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4வது மாதத்தில் வந்து குழந்தைக்கு ஐப்ரோஸு, அதுக்கப்புறம் ஐலேஷு அதெல்லாம் கிளியராக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 4வது மாதத்தில் வந்து குழந்தை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, 4வது மாதத்தில் வந்து குழந்தை வந்து தன்னுடைய கட்டவரில் வந்து சப்ப ஆரம்பிக்குங்க வயிற்றுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் 4வது மாதத்தில் வந்து அதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 இன்ச்சுக்கு இருக்கும், அதாவது 6 இன்ச்சு வரைக்கும் அந்த குழந்தை வந்து வளர்ந்துருக்கும் வயிற்றில். அதுக்கப்புறம் 5வது மாதத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 5வது மாதத்தில் வந்து தன்னுடைய அம்மா வந்து அந்த குழந்தையோட மூமெண்ட்டை வந்து ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதாவது அந்த குழந்தை வந்து நல்லா எட்டி ஒதுக்கிட்டதாகட்டும், இல்லை அந்த குழந்தை மூச்சு விடுறதாகட்டும், அந்த குழந்தை ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் பண்ணுறதை வந்து ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். 5வது மாதம் முடிகிறப்ப அது வந்து கிட்டத்தட்ட 10 இன்ச்சு வரைக்கும் வளர்ந்துருக்குங்க அந்த குழந்தை. அதுக்கப்புறம் 6வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை வந்து ப்ராப்பராக எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது அவங்க அம்மா வந்து ஏதாச்சும் அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டாங்கன்னா, அந்த குழந்தை வந்து எட்டி ஒதுக்க ஆரம்பிக்கும், இல்லை நகர ஆரம்பிக்கும். அது எந்த மாதிரி வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட பல்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அதெல்லாம் மாற்றம், அதாவது நவுந்து இல்லை ஏதாச்சும் ஒரு பண்ணி அந்த குழந்தை வந்து ப்ராப்பராக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். 7வது மாதம் பார்த்திங்கன்னா, அந்த 7வது மாதம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து காது வந்து முழுசாக வளர்ந்துருக்குங்க. அதாவது முழுசாக அந்த குழந்தையால 7வது மாதம் வந்து எல்லோரும் என்னென்ன பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. 7வது மாதம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வலி தெரியும்னு சொல்கிறாங்க. வலி தெரியுமா, அதுக்கப்புறம் வெளிச்சம் தெரியும், அவங்க அம்மா என்ன பேசுகிறாங்க அது கேட்க ஆரம்பிக்கும். இது வந்து 7வது மாதத்தில் சில குழந்தைங்க பிறக்கும்ல, அந்த குழந்தைய வந்து ப்ரீ மெச்சூர் பேபின்னு சொல்கிறாங்க. 7வது மாதம் வந்து அந்த குழந்தை வந்து 14 இன்ச்சஸ் வரைக்கும் வளர்ந்துருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 8வது மாதம் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, 8வது மாதம் தான் குழந்தை வந்து ரொம்ப வேகமாக எட்டி ஒதுக்க ஆரம்பிக்கும், அதாவது கிக் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல வயிற்றுலேருந்து குழந்தை எட்டி ஒதுக்கினு, அந்த மாதிரி 8வது மாதத்துலாம் குழந்தை வந்து ப்ராப்பராக வந்து கிக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. 8வது மாதம் வந்து குழந்தையால் முழுசாக பார்க்க முடியும், அதாவது கண்ணை திறந்து கிளியராக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 8வது மாதத்துலேயே குழந்தையால் ஃபுல்லாக க்ளீனாக கேட்க முடியுமா. 9வது மாதத்தில் வந்து குழந்தை வந்து கண்ணை வந்து பிளிங்க் பண்ண ஆரம்பிக்குங்க, அதாவது கண் சிமிட் ஆரம்பிக்கல ப்ராப்பராக. இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ கண் குழந்தை வந்து கண்ணை பிளிங்க் பண்ணது வந்து 3வது மாதத்தில் வந்து வெறும் தொடர்ந்து மூடிடும். ஆனால் இது 9வது மாதத்தில் வந்து குழந்தை வந்து ப்ராப்பராக பிளிங்க் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது நார்மலாக ஜனங்கள் வந்து பிளிங்க் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நார்மலாக பிளிங்க் பண்ண ஆரம்பிக்கும். 9வது மாதத்தில் வந்து குழந்தைக்கு வந்து லங்ஸ் வந்து க்ளோஸ்லி டெவலப் ஆகிருக்குங்க. க்ளோஸ்லி டெவலப்னா அவங்களுடைய அம்மா வயிற்றில் இருக்கிறப்பே குழந்தைக்கு வந்து எல்லா ஆர்கன்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கும், ஆனால் லங்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட டெவலப் ஆகிற வளர ஸ்டேஜில் தான் இருக்கும், ஆனால் வளராதுங்க. குழந்தைக்கு வந்து லங்ஸ் எப்பயுமே பிறந்தப்புறம் தான் ப்ராப்பராக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 9வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 17-19 இன்ச்சஸ் வரைக்கும் வளர்ந்துருக்குங்க. அதுக்கப்புறம் 10வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடைசி மாதம் டெலிவரிக்கு கடைசி மாதத்தில் அந்த குழந்தை வந்து திரும்ப ஆரம்பிக்குங்க, அதாவது
பிரசவ டைமில் அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தை பார்க்க தயாராகுதுன்னு அர்த்தம். அது வந்து திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ அந்த குழந்தையோட சைஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா 18 to 20 inches வரைக்கும் அந்த குழந்தை இருக்குங்க. கிட்டத்தட்ட 7 pounds இருக்கும். 7 pounds கேஜி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 kg வரைக்கும் இருக்கும் அந்த குழந்தை. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதாவது ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே உருவானதுலேருந்து இந்த பூமியில் வந்து இறங்குற வரைக்கும், அதாவது பிறக்கிற வரைக்கும், அது என்னென்னலாம் மாற்றங்கள் அடையும், அவங்க அம்மா எந்தெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த குழந்தை எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணும், அதாவது எப்படி கேட்கும், எப்படி பார்க்கும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை, டேக் கேர்.